பாபி எங்கேயும் போயிருக்க மாட்டா மீனா, சரவணன் கூட எங்கேயாச்சும் வெளில போயிருப்பா. ஃபீல் பண்ணத அவ வந்துருவா. அந்த அபி நம்ம வீட்டு டிரைவர் பொண்ணு தானே என்ன? ஏதோ உங்க சொந்த பொண்ணு கணம பொண்ணு மாதிரி அப்படி இடிஞ்சு போய் உட்காந்துருக்கீங்க. எழுந்திருச்சு ஆகிற வேலையை பாருங்க. ஏய் நீ வாய மூடு. நீ என்னமோ ரொம்ப ஒழுங்க மாதிரி எல்லார பத்தியும் பேசிட்டு இருக்க. குடுத்த வேலையே ஒழுங்கா செய், இல்லனா சாப்பாட்டுல ஒரு வேலையை கட் பண்ணிடுவேன். ஐயோ அத்த, அவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை எல்லாம் கொடுத்துறாதீங்க அத்த, எங்களால தாங்க முடியாது. இன்னும் கொஞ்ச நேரம் பாப்போம் மீனா, அதுக்குள்ள வரலனா ஏதாவது பண்றதுக்கு யோசிப்போம். நீ அழுவாத மீனா. கிரி, ஈஸ்வர வந்திருக்காரு. என்ன எல்லாரும் ஒரு மாதிரி டல்லா உட்கார்ந்து இருக்கீங்க? அது ஏன் கேக்குற ஈஸ்வரா? நம்ம டிரைவர் சரவணன் இருக்கான்ல, அவனையும் அவன் பொண்ணு அபியையும் காணோம்ப்பா. ஐயோ என்னத்த என்ன சொல்றீங்க, எப்பத்துல இருந்து காணும்? சரவணன் ஏன் கஸ்டடியில தான் இருக்கான், அபிய மட்டும்தான் காணும். அத்த காலையில இருந்து ஆளு காணும். அவனுக்கு போன் கேன் பண்ணி பாத்தீங்களா? சுவிட்ச் ஆஃப்னு வருது மச்சான். அந்த சின்ன பொண்ண கையில புடிச்சுக்கிட்டு எங்க போனா அவன்? என்ன மச்சா சொல்றீங்க? ஆமா மாப்பிள, அவன் கண்ணுல பொய்யும் பித்தலாட்டமும் வடிஞ்சு ஓடுறத ஆரம்பத்தில இருந்தே பார்த்திருக்கேன். அவ ஏதோ ஒரு பிளானோட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்படி ஒருத்தனை ஏன் வேலைக்கு வச்சீங்கன்னு நானே உங்ககிட்ட கேட்கலான்னு பல தடவை நினைச்சிருக்கேன். ஆனா அவனோட பொண்ணும் மீனாவும் கொஞ்சம் பாசமா படகிறதுனாலயும் நீங்க எல்லாரும் அவன் மேல அதிகப்படியான நம்பிக்கை வச்சிருக்கிறதுனாலயும் தான் நான் எதுவுமே பேசாம விட்டுட்டேன். மாப்பிள வீட்டை கொஞ்சம் நல்லா செக் பண்ணுங்க. மாப்பிள எதையாவது திருடிட்டு கூட ஓடி போயிருப்பான். சரவணன் அந்த மாதிரியான ஆள் கிடையாது, ரொம்ப தங்கமான மனுஷன். நம்ம குடும்பத்து மேல அவரு மிகப்பெரிய மரியாதை வச்சிருக்காரு. சத்தியமா நீங்க சொல்ற மாதிரி பணத்துக்காக அவர் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. ஆமா மச்சான், எனக்கும் சரவணன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. இல்ல மாப்பிள, இந்த மாதிரி ஆளுங்களுடைய ஆயுதமே நீங்க அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். நீங்க 1000 தான் சொன்னாலும் அவன் நல்லவனா எனக்கு தெரியல. இல்லனா நீங்க சரவணனை ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அவரு நம்ம குடும்பத்துல ஒருத்தரா எந்த கள்ளும் கபடமும் இல்லாம உண்மையாதா பழகிட்டு இருக்காரு. முகிலோட பிறந்த நாள் அன்னைக்கு அந்த வீடியோவை பிளே பண்ண பென் டிரைவை வச்சுக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. முகிலுக்கு மட்டும் கிஃப்ட் இல்லாம நம்ம குடும்பத்துக்கே ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட்னு சொல்லி ஒரு பார்சல் கொடுத்தாரு. அத நாங்க இன்னும் பிரிச்சு கூட பாக்கல. அப்புறம் அபி கொடுத்த லெட்டரை கொண்டு வந்து படிச்சு பார்க்க சொன்னாரு. அந்த லெட்டர்ல அபியோட பாசமும் ஏக்கமும் தான் நான் தெரிஞ்சது. நமக்கு பென் டிரைவ் மேட்டர் தெரியும், இது என்ன புதுசா கிஃப்ட், பார்சல், லெட்டர்? பென் டிரைவ் மாதிரி வேற சில ரூட்டையும் அவன் கையில எடுத்திருக்கான் போல. மா, ஒரு சின்ன பொண்ணு பாவாடை செட்ல இந்த பக்கம் போனது பாத்தீங்களா? நான் பார்க்கல. சார் சார், ஒரு சின்ன பொண்ணு பாவாடை சட்டை போட்டு இந்த சைடு போனதை பாத்தீங்களா சார்? இல்லங்க, பாக்கல. நாங்க யாரையும் பாக்கல. சாமி, நான் அந்த ரெண்டு பேர்கிட்டயும் மாட்டிக்க கூடாது.
அவங்க ரொம்ப தப்பானவங்களா இருக்காங்க. என்னை எப்படியாவது காப்பாத்தி சரவணன் அப்பா கிட்ட சேர்த்து விட்டுரு. அவர் என்ன விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே எனக்கு பாதுகாப்பு இல்லாம எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வருது பாருங்க. நிஜமாவே சொல்லணும்னா எனக்கு சரவணன் டார்லிங் தான் சாமி. என்னால என் டார்லிங் இல்லாம இருக்க முடியாது. டார்லிங் எங்க டார்லிங் இருக்கீங்க? என்னை விட்டுட்டு எங்கதான் போனீங்க? எங்கடா அவள? எங்க தேடியும் காணோம். டேய் மாப்ள, ஒருவேளை கோவிலுக்குள்ள பாளோ. டேய் டவுட் வந்தா யோசிக்க கூடாது, போலாம் வா. வாடா. கரெக்டா வராங்க. நம்ம இவங்க கண்ணல பற்றவே கூடாது. சாமி அபி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் விடாதிகளே போற்றி, ஓம் விடைகள் தீர்ப்பவனே போற்றி, ஓம் அரச மரத்தடி அமர்ந்தவனே போற்றி. கடவுளே, அபி என்னை விட்டு எங்க போனா? அவ இல்லாம நான் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கேன். அபிய என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்து அவளுக்கு எதுவும் ஆக கூடாது. அவ என் பக்கத்துல என் பார்வையிலே இருக்கணும். நான் பெத்த பெண் குழந்தையதான் நீ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. இப்போ அபியையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுடாத கடவுளே. பெரியவோட வலி ரொம்ப கொடுமையானது. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், அபிய என் கண்ணுல காட்டிடு. ஐயோ அம்மா, நான் இல்லாதத நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே, சாரிம்மா. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியலம்மா. உங்க கூட இருந்தா அது உங்க ரெண்டு பேருக்கும் நல்லது இல்லம்மா. அதனாலதான் நான் மொத்தமா உங்க கிட்ட இருந்து ஒதுங்கி நிக்கிறேன். ஏன் அழுகுற? சொல்றல்ல, அபிக்கு ஒண்ணு ஆகாது. நைட்டுக்குள்ள அவ வீடு வந்து சேர்ந்துருவா பாரு.
இதெல்லாமே அந்த கடவுள் கையில தாங்க இருக்கு. ஆனா அபிக்கு ஏதோ ஆபத்து இருக்கிற மாதிரியே மனசு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு ஆபத்து இருக்குன்றது என்ன பெத்த அம்மாக்கு தெரிஞ்சிருக்கு. அம்மா எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா, நான் உங்க கூட இல்லைனாலும் எங்க இருந்தாலும் நல்லா இருப்பேம்மா. நீங்க அழாதீங்கம்மா. காப்பாத்தி சரண அப்பாவோட சேர்த்துடு. எந்தவித குறையும் இல்லாம சந்தோஷமா இருங்க. சாமி கிட்ட வச்சு எடுத்துட்டு வாங்க. ஒரு அம்மா அவங்க 9 வயசு குழந்தைக்காக சாமி கிட்ட வச்சு வேண்டுனாங்க. ஒரு பெண் குழந்தை போட்டுக்கிட்டா அது அவங்க குழந்தையே போட்டுக்கிட்ட திருப்தி கிடைக்கும்னு சொன்னாங்க. அதான் பாப்பாவை பார்த்த உடனே குடுக்கலாம்னு தோணுச்சு. நான் போட்டுக்கிற சாமி இந்தம்மா. மீனா விடு மீனா, அதையே நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குங்க. அப்புறம் என்ன, ஹபிய கூட்டிட்டு வர பொறுப்ப கடவுள்கிட்ட விட்டுருமேனா? அவர் பார்த்துப்பாரு. நீ கொஞ்சம் வருத்தப்படாம இருமீனா. அப்படி என்னால இருக்க முடியலங்க. ஹபிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு ரொம்ப தவிக்குதுங்க. உங்களை விட்டு போக முடியாம மனசு தவிக்குதுமா. மீனா, உன் மைண்ட் டைவர்ட் ஆகணும் தான் நான் உன்னை கோவிலுக்கே கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீ இங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? சரி, கொஞ்ச நேரம் வேற ஏதோ டாபிக் பேசுவோம், உட்கார். மீனா, இந்த கோவிலுக்கு இதுக்கு முன்னாடி நீ எத்தனை தடவை வந்திருப்ப? நிறைய தடவை வந்திருக்கீங்க. ஏ, நீங்களும் என் கூட 2 தடவை வந்திருக்கீங்க. ஓ, அப்படியா? எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. என்ன விஷயம்? அபிக்கும் எனக்குமான உறவு இந்த கோவில்ல இருந்து தான் ஆரம்பிச்சது.
என்ன சொல்ற மீனா? எப்படி? ஆமாங்க, நான் அபிய முத முறை இங்கதான் இந்த சாமி சன்னிதியில தான் நான் பார்த்தேன். ஆனா அன்னைக்கு அவளை நானோ என்ன அவளும் பாத்துக்கல. நம்ம அபி பாப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த கோவில்ல தான் புது ட்ரெஸ் வச்சு நான் கும்பிட்டேன். அந்த ட்ரெஸ் ஏதாச்சும் ஒரு அம்மா இல்லாத குழந்தைக்கு கொடுங்கன்னு நான் ஐயர்கிட்ட கொடுத்தேன். ஆனா கடவுளை பாருங்க, அந்த ட்ரெஸ் வந்து கரெக்டா கரெக்டா அபியோட கைக்கே கொண்டு போய் சேர்த்துட்டான். நம்ம அபி பாப்பா பிறந்த அதே நாள்ல தான் இந்த அபியும் பிறந்திருக்கா. ரெண்டு பேரோட பேர் வேற ஒன்னா இருக்கு. நான் படிச்சு கும்பிட்ட ட்ரெஸ்ஸும் அவளுக்கே தான் போயிருக்கு. அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதே நாள்ல நம்ம வீட்டுக்குள்ள அபி கால் எடுத்து வச்சா. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கடவுள் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிட்ட அபியதான் இந்த அபியா திருப்பி கொடுத்துருக்காருன்னு எனக்கு தோணுதுங்க. அதனாலதான் என்ன அறியாமலே நான் அபி மேல அவ்வளவு உயிரா இருக்கேன். ரெண்டு அபியும் ஒரே அபிதாமா? நான் தாமா உங்க பொண்ணு. எதனால எப்படி நான் உங்ககிட்ட இருந்து தூரம் போனேன்னு தெரியல. ஆனா 8 வருஷமா உங்க பாசமும் அரவணைப்பும் இல்லாம இருந்தேம்மா. ஆனா இப்போ அதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருந்தும் உங்க கூட இருக்க முடியாம போயிடுச்சேம்மா. நிறைய நேரங்கள்ல வேற அபிதான் நம்ம நிஜமான பொண்ணுன்னு கூட எனக்கு தோணி இருக்கு. எனக்கும் அவளுக்கும் ஒன்னு ரெண்டு இல்ல, ஏகப்பட்ட விஷயத்துல ஒரே மாதிரி ஒத்து போயிருக்கு. நம்ம பொண்ணு மட்டும் இறக்காம உயிரோட இருந்திருந்தா அச்சா அசல் அப்படியே அபி மாதிரி தாங்க இருந்திருப்பா. அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அபிய என்கிட்ட மொத்தமா கொடுத்துருங்க, நானே வளர்த்துக்கிறேன்னு சரவணன் கிட்ட கெஞ்சி கேட்கணும் போல எனக்கு தோணி இருக்கு. ஆனா இப்ப அவளை காணோன்னதும் நிஜமாவே என்னால தாங்கிக்க முடியல. ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, அபி என் கூட இல்லைன்னா உடல் அளவுலயும் மனசு அளவுலயும் ரொம்ப பலவீனம் ஆயிடுவேங்க. அம்மா என்னம்மா நீங்க, நான் உங்க கூட இருக்க முடியாதேம்மா. என்ன நினைக்காதீங்கம்மா, மறந்துடுங்க. உங்க ரெண்டு பேர் உயிருக்காக தாம்மா நான் உங்களை விட்டுட்டு போறேன். ஆனா நான் ஒதுங்கி போறதுனால உங்க உடம்புக்கும் மனசுக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுமா. ப்ளீஸ்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. நீங்க இல்லாம நான் கஷ்டப்பட்ட வழி என் தம்பி முகிலுக்கு வந்துடக்கூடாதுமா. டேய், அவளை எங்க தேடி காணமேடா? டேய் படா. டேய் எங்கடா அவளை ஆளையே காணோம், வேற எங்கேயாச்சும் ஓடிட்டாளா? அவ இந்த பக்கம் காஷ்மீருக்கு ஓடினாலும் சரி, அந்த பக்கம் கன்னியாகுமரிக்கு ஓடினாலும் சரி, நம்ம விடவே கூடாது. அவளை பிடிச்சே ஆகணும்.
பிடிச்சாங்கன்னா எப்படி பிடிக்கிறது? அவ எங்க இருக்கான்னு தான் தெரியலையே. அவ கோயிலுக்குள்ளதான் இருக்கணும். வா போய் பாப்போம். டேய், இந்த பொண்ணு ரொம்ப தண்ணி காட்டுது. இவளை தண்ணி தெளிச்சு விட்டுட்டு வேற ஏதாவது குட்டி பண்ண தூக்குவோம். டேய், அதெல்லாம் வேணாம், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். ஏமா அப்ப இப்படி அடம்பிடிக்கிற? ஓடி ஓடி உள்ள இருக்கிற போட்டே கண்டு விழுந்துரு போலக்கு மாப்ள. ஏய் முட்டாள், நான் ஏன் இந்த பொண்ணு தான் வேணும்னு அடம்பிடிக்கிறேன்னு தெரியுமா? ஏமாப்ள, நீ கவனிச்சிருந்தா தெரியும், அந்த பொண்ணு மூஞ்சில ஒரு பெரிய சோகம் இருக்கு. அவளை பார்த்தாலே பரிதாபம் வந்துடும். பிச்சை எடுக்க விட்டா செம்ம கலெக்ஷன் பார்ப்பானுங்க மும்பை பார்ட்டிங்க. இதை சொல்லியே நானும் அவனுங்க கிட்ட அமௌண்ட்டை கொஞ்சம் ரைஸ் பண்ணி கேட்பேன். மாப்ள நீ வேற லெவல் மாப்ள, கால்குலேஷன்ல நீ கில்லாடியா இருக்கியே. ஏய், 10 வருஷம் இதுல பழந்தின்னு கொட்ட போட்டிருக்கேன். நீ சரி வா, தேடி பார்க்கலாம். கடவுளே, இவங்க என்ன விட மாட்டாங்க போலயே, நான் எப்படி தப்பிக்கிறது?